வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மூணார் சுபீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுவையான புதினா துவையல் தான் பார்க்க போறோம். இதற்கு நான் எடுத்திருக்க பொருள் வந்து புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 50 கிராம் தேங்காய் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியா கட் பண்ணி வச்சிருக்கேன். வத்தல் வந்து 5 வத்தல், ஒரு மீடியம் சைஸ் வத்தல்னால நான் 5 எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 பல்லு பூண்டு, உப்பு தேவையான அளவு, கடுகு வந்து கடைசி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காயும் அதுக்கு அடுத்து போடுறது வந்து தேங்காய் போடுங்க. புளியும் பூண்டும் போட்டுக்கிறோம். கொஞ்சம் வதங்கட்டு, அதுக்கப்புறம் நம்ம வத்தல் வந்து சேர்த்துக்கிறோம். வத்தல் வந்து கருகாம பாத்துக்கோங்க, அடுப்பு வந்து குறைச்சிருங்க, இல்ல அப்படின்னா அதோட கலர் வந்து ஒரு மணிக்கு போகும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்ப இதை தனியா எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து மீதி உள்ள எண்ணெயிலேயே நம்ம புதினா வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். இப்ப நல்லா வதங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட நமக்கு அந்த கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகட்டும், எடுத்துக்கோங்க. இப்ப புதினா வந்து நல்லா வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தேங்காய் வத்தல் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம். லேசாக மைய அரைச்சிட்டாங்க, லைட்டாக அரைச்சிட்டு ஒரு அரைப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறோம். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க, அதுக்கு அடுத்து நம்மளோட புதினா வந்து அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம துவையல தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். சுவையான புதினா துவையல் வந்து ரெடி ஆயிருச்சு. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதங்க. தேங்க்யூ.